அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து அடுத்த கேஸு என்னென்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ். ஒரு 45 இயர்ஸ் ஓல்டு மேல். எல்லா கேஸெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் போட்ட ரூப்ரிக் என்னென்னு பார்த்தோன்னா, ட்ராவல் டிசையர் ஃபார் அசெண்டிங் அக்ரவேஷன் ஹை, ஜென்ரலிட்டிஸ் ப்ரெஷர் அக்ரவேஷன் கிளாட்ஸ் ஆஃப், ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் காஃபி அக்ரவேஷன், ப்ரைஸ் ஸ்வீட் டாக்கர்ஸ். அவங்க பேசுகிறதுக்கும் அவங்க நடந்துக்கிறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே இல்லை. ஆன்டகோனிசம் வித்தின் ஹிம்செல்ஃப், அந்த மாதிரியான ஒரு இது. அவங்களுக்குள்ளேயே இது செய்யலாமா அது செய்யலாமா அப்படின்ற மாதிரி மற்றவங்கக்கிட்ட வந்து அவங்க எக்ஸிபிட் பண்ணுறதுக்கும் உள்ளுக்குள்ளே இன்னர் கோருக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த ரூப்ரிக்லாம் போடும்போது, நிறையா ரூப்ரிக் இதில் வரும்போது நம்ம வந்து சின்ன ரெப்பர்ட்ரியில் பண்ணோன்னா நமக்கு எல்லா ரூப்ரிக்கும் கவர் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இப்போது வந்து போகர் சினாப்டிக்கு பதக்க ரெப்பர்ட்ரி அதிலெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஃபுல் ரூப்ரிக்கும் கவர் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ வந்து கம்ப்ளீட் ரெப்பர்ட்ரி போகும்போது நிறைய ரெமடிஸ் வந்தது. லாக்கசிஸ், சல்ஃபர், கல்கேரியா, டுபர்குலினம், பிரயோனியா, கார்சினோசின், மெக்ஸால், காஸ்டிக்கம், அதே மற்ற சிம்டம்ஸ், தெர்ம ரிலேஷன்ஷிப், அது எல்லாமே கேட்டதுக்கப்புறம் லாக்கசிஸ் வந்தது. அது கொடுத்துருக்கோம். இப்போ எதுக்காக இந்த பதிவு போட்டிருக்கோன்னா, இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து கேஸ் அனாலிசிஸ் பண்ணும்போது, இப்போ வந்து ஒரு நம்ம யூஸ் பண்ணாத ரெமடி இல்லை புது சின்ன ரெமடி ஏதாவது, நம்ம அந்த நார்மலாக வரக்கூடிய அந்த ரெமடி இல்லாமல் ரெகுலராக நமக்கு கண்ணில் படுற அந்த ரெமடிஸ் இல்லாமல் வேறு ரெமடி, நம்ம யூஸ் பண்ணாத இல்லை படிக்காத ரெமடி வரும்போது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம். இதில் வந்து நோசோர் வந்தாலோ இல்லை சார்கோடு வந்தாலோ அது வந்து ரொம்ப கண்டிப்பாக வந்து நம்ம கவனிச்சுட்டு வரணும். அடுத்து வந்து ஃபாலோஅப் இல்லை ஃபர்தர் ஃபாஃப் கேஸ் டேக்கிங் ஃபர்தர் ஃபாலோஅப் அதிலெல்லாம் இருக்கும்போது அந்த அந்த வரக்கூடிய அந்த நோசோட் ஆர் சார்கோடு ஃபஸ்ட்டு அந்த 10 ரெமடியிலே வந்துருந்துச்சு அப்படின்னா, எத்தனை வந்திருக்கோ அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை ஒரு டோஸ் கொடுக்கும்போது ரிசல்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக அந்த நம்ம வந்து அந்த சிமிலிமம் ரெமடியவே வந்து நல்லா சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ண வைக்கிறதுக்கும், எந்த பிளாக் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அந்த நோசோட் அண்ட் சார்கோட் ரெமடிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ரெப்பர்டைசேஷன் பண்ணதுக்கப்புறமும் சின்ன ரெமடி வந்துச்சுன்னா அதோடைய ரூப்ரிக்கை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி மற்ற ரூப்ரிக் தான் எடுப்போம். அது வந்து அவங்களோட கோர் என்ன இருக்கோ அதை வந்து ஒரு சின்ன ரெமடி கவர் பண்ணால் கூட அந்த ரெமடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை எடுத்து படித்து பார்த்து அந்த ரெமடி இண்டிகேட் ஆச்சுன்னா அதை கொடுக்கறது வந்து கரெக்டாக இருக்கும். அந்த சின்ன ரெமடியை ஃபஸ்ட்டு பார்க்கணும், சின்ன ரெமடிஸ், அதுக்கப்புறம் நோசோட் அண்ட் சார்கோடு இதுக்கு வேல்யூ கொடுத்து அடுத்தடுத்த ஃபாலோஅப்பில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை டெஃபினட்டாக அதே மருந்து தான் மறுபடியும் இண்டிகேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த ரெமடியை கொடுக்கும்போது ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.